ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தேங்காயை மேலே இருக்க அந்த ப்ரௌன் பார்ட்டையும் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து, இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா தேங்காய் துருவல் ரெடி ஆகிடும். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் நெய்யில் வறுபட்டதுக்கப்புறமா நமக்கு தேங்காய் துருவல் லைட்டாக ட்ரை ஆகிருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1.5 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திரும்ப நம்ம இதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டு அகெயின் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். இடையில இடையில கலந்து விட்டுட்டே இருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நமக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணதை இந்த பிளேட்ல வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக முந்திரியையும் பாதாமையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் கழித்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய அருமையான தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.